ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிவகாசியில் இருக்காங்க. லாஸ்ட் இயரில் பார்த்துருப்போம், ஊர்லேருந்து பேப்பர் எடுத்துட்டு சிவகாசி வந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லைங்க. இப்போ தான் உள்ள என்ட்ரி ஆகியிருக்கேன். பார்க்கலாங்க, வண்டிக்கிட்ட எங்கேயாச்சும் ஓரம் போட முடியுமான்னு பார்த்துட்டு இடம் இருந்தால் போட்டுட்டு படுத்து தூங்கலாம். எல்லா பக்கமும் நோ பார்க்கிங்னே போட்டிருக்குங்க, எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல. கண்ணை கட்டுதுங்க, நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா? ரொம்ப உள்ள வந்துட்டாங்க, இதுக்கு மேலே இடம் இருக்குமான்னு தெரில. இருக்கிற இடத்துல டக்குன்னு போட்ட வேண்டியதாங்க வண்டியை. வண்டியை ஒரு இடத்துல சேஃபாக நிறுத்தியாச்சுங்க, படுத்து தூங்கலாம். எப்படியாங்க தூக்கம் வரல, லாஸ்ட் வீரில் பார்த்துருப்போம். ஏன்னா பகலில் படுத்து கொஞ்சம் தூங்கிட்டேங்க, அதனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாச்சு. படுத்து தூங்கலாங்க, ஒரு 9 மணிக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு அன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 12 மணி ஆயிரும். பார்க்கலாங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அன்லோட் பண்ணுறதுக்குள்ளே நான் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக இங்கே ஒரு சோனி பட்டாசு கட்டை இருக்குங்க, இந்த பக்கம் மரம் இருக்குது, அப்படியே நிழல் இருக்குங்க. அப்படியே படுத்து தூங்கலாம் இங்கேயே. தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க, 2 மணி நேரம் தான் தூங்கினேன். வெயில் சரியான வெயில் சிவகாசியில் பாருங்கள், வேர்த்து உழுது. இன்னும் 10 மணிங்க, இப்போ தான் 10 மணி ஆகுது. இந்த மதியெல்லாம் அன்லோட் பண்ணும்போது டவுசர் கலண்டுருங்க. என்ன தெரியல, தமிழ்நாட்டில் இந்த வருஷம் இவ்வளோ வெயிலுங்க சாமி. குஜராத்தை கூட கம்மி தாங்க, நான் குஜராத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சேன். அங்கே கூட ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் சரியான வெயிலுங்க. பாய ஒத்தாச்சுங்க, அன்லோட் பண்ண கிளம்பலாம். போதும் போதும், ஒரு ஆள் அப்படி தள்ளுங்க, நின்று கௌரவ வச்சிங்களா? கௌரவத்தை தள்ளுங்க, போதும். ஒரு ரீல் விக்கிறா மாறுது கூட கையில் வச்சுக்கலாம், சின்ன சின்ன ரீல் தானே. தள்ளுங்க, கோரை கொடுங்க, கோரை தான் மெயின். போற ஒரு ஆள் கொடுத்துக்க தைரியமா. போற அப்படி கை இறக்குங்க, கை அமுக்கு அப்படியா. ரீல உட்கார வச்சுக்கலா, உள்ள இறக்குனேன், கீழே விட்டுருங்க. அது கீழ வந்து உட்காரலாம், மாமரா ஒரு டெலிவரி இறக்கியாச்சுங்க, இப்போ 2வது இறக்கிட்டுருக்கோம். வெயில் பட்டை இழப்புங்க, குளிக்கவே தேவையாட்டுருக்கு, எல்லாம் நனைஞ்சு போச்சு சர்ட்டில் டயர்லேருந்து எல்லாம். நான் பார்க்குறேங்க, இந்த 2வது டெலிவரி இறக்கும் போது ரிவர்ஸில் தான் வந்தோம், கொஞ்சம் கிட்டான சந்து தான். முடிஞ்சால் நான் அது சிசிடிவி கேமராவில் அது கிளியராக ரெக்கார்டாக இருந்தால் நான் போட்டு வரேன் பாருங்கள்.
அதாவது இங்க வந்து இதுல சின்னதாங்க, மீதி பச்சையெல்லாம் இறக்கிட்டாங்கன்னா மறுபடி அதை மறுபடியும் மேலே ஏற்றணும். பரவாயில்லைங்க, இங்கே வந்து மிஷின் வச்சு தான் ஏற்றுறாங்க. மூணாவது டெலிவரி முடிஞ்சதுங்க. அந்த ரோல் இந்தமாரி அந்த பண்டில் மட்டும் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோங்க, காலைல சாப்பிடல, மதியம் சாப்பிட்டா தான் மடி வண்டி ஓட்டுற கொஞ்சம் தெம்பு இருக்கும். இப்போதாங்க பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், வண்டியை க்ளீன் பண்ணலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அடுத்தது சாப்பாடு செய்வோம். நைட்டு குடோனுக்கு வரும்போதுங்க கிட்டத்தட்ட மணி 10 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கு அது இல்லாமல் நம்ம அந்த பண்ணில் இருக்கும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலங்க, ஏன்னா சுற்றி சுற்றி இறக்குறதுனால நமக்கு அதே 10 மணி பக்கம் ரொம்ப லேட் ஆகி போச்சு. பார்ப்பங்க, வீடியோ பாருங்கள், நம்ம பட்டாசு எந்த ஊருக்கு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேன்லேயும் தண்ணி இல்லைங்க, ஒரு கேன் இருக்குது, ஒரு கேனில் இல்லை. அந்த ஒரு கேன் வச்சு இன்றைக்கி மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லை அடுப்பு முத கொண்டு இப்போ எல்லாம் போட்டு க்ளீன் பண்ண போகிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு மயில தோகை விரிச்சு ஆடிட்டுருக்கு. திரும்ப மாட்டேங்க, அந்த பக்கம் போனாலும் ஓடிடுது. நியூட்டன் நியூட்டன் கரோ இந்த பக்கம் திரும்ப மாட்டேங்குதுங்க. பட்டா சேர்த்தியாச்சுங்க, எந்த ஊருக்குன்னு பார்த்தா குஜராத்துங்க, மொடாசா. இன்னைக்கு பார்க்கலாங்க, ஃபுல்லாக தார் பை போடுறது நீட்டாக பார்க்கலாம். வரும் தகடு சூடு ஆயிடுச்சு. அங்குங்க
மலை மலை தானா? அதான் அதான் தனியாக தான் எடுத்துருவோம். அது என்ன பண்றது? அது போயிரு, சரியா போயிரு. பாய் போட சரியா போயிருமா? வாங்க பாய் போடுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுப்போம். ஏன்னா நாமளும் அண்ணா கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அது சரியான வெயிலுங்க, அதனால நிழல் பார்த்து கொண்டு வண்டிங்க. சிவகாசிலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக சனிக்கிழமை ஓட எத்தினுங்களா, ஏற்றிட்டு நைட்டு பில் வாங்கிட்டுங்க. அப்புறம் தூக்கம் வேறு வந்துச்சுங்க. அப்புறம் அப்பாட்ட கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக படுத்து தூங்கிட்டு காலைல வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. மணி இப்போ 9 ஆகுதுங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுங்க சப்ஸ்கிரைபர் கால் பண்ணார், சிவகாசி தாங்க அவர் கால் பண்ணிட்டு, எங்கே இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாருங்க. நான் சாப்பிடலன்னு சொன்னேன். அப்புறம் வீட்டில் நீங்கள் மட்டனுங்க கொண்டு வரேன் அப்படின்னாரு. நான் வேணாங்க, வேணாம் ப்ரோ, நான் கடையில் சாப்பிட்டுக்கேன் அப்படின்னா, இருங்க ப்ரோ நான் கொண்டு வரேன் அப்படின்னாருங்க. அப்புறம் போய் அவரை மீட் பண்ணிவிட்டுங்க, சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பலாம். இப்போ சாத்து ரோட்டில் இருக்கங்க, நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாரு. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? வீட்டில் மட்டனா? மட்டன் அதான் கடையிலேயே சாப்பிட்றேங்க. அவர் வேணாம், வீட்டில் மட்டன் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வரனாரு. ரொம்ப நன்றி ப்ரோ, அம்மாவுக்கும் நன்றி சொன்னு சொல்லுங்க. இது என்னது ப்ரோ? முலாம்பழம் ஜூஸ். முலாம்பழம் ஜூஸா? ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. போதும் ப்ரோ, சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு. ஆ போதும் வாங்க, அப்படியே மெதுவாக நாமக்கல் கிளம்பலாம். மணி 1:30 ஆகுதுங்க. இது வந்து சாத்தூர் போகிற ரோடுங்க, சாத்தூர் விருதுநகர் ரோடு. இந்த மாதிரிலாம் எப்படி சிவகாசி இப்படி வண்டி இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்குறதுலாம் ஒரு 8th அதிசயங்க. நான் அதுவும் நீ பேப்பரில் இருக்கும்போது இந்த ரோட்டில் பிளாக் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ரிவர்ஸ் வந்து மொத்தமாக பிளாக்கே பண்ணிட்டேங்க. 1.5 மணி நேரம் ஆச்சு பிளாக் கிளியர் ஆகும் நம்மளால். இது பாருங்க, இத்தனைக்கும் 40 தாங்க போகிறேன், 40 கிலோமீட்டர் தான் போயிட்டுருக்கேன். டெம்பரேச்சர் இதுக்கு கிட்டத்தட்ட 80 பக்கம் வந்துருச்சுங்க. வண்டி ஓட்டவே முடியலங்க. இதுக்கு என்ன கேட்டால் இந்த மகாராஷ்டிராவில் குஜராத்தில் கூட வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துடலங்க.
அங்கே கூட வண்டி ஓட்டிடலாம் மாட்டிருக்கு. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள மதிய டைமில் இப்போ சாமி பாருங்க, நீங்களே பாருங்க டெம்பரேச்சர். சிவகாசிலிருந்து நாப்பலி தாங்க வந்துட்டுருக்கேன் சாமி. அதை கேட்டால் நைட்டு அப்படியே கொஞ்சம் வாடிப்பட்டி எல்லாம் அற குறிச்சி போய் படு தூங்கிட்டு கூட அப்படியே அதுக்கு அந்த பக்கம் போயிருக்கலாம் போல. மதியெல்லாம் சாப்பிட்லங்க, இப்போ தான் ரோஸ் மில் குடித்தேன். நம்ம லோடு ஏற்றும்போது மேலே இருந்து ஒரு அண்ணன் கயிறு போட்டிருந்தாருலங்க, அவர் நமக்கு ரோஸ் மில் வாங்கி வந்து கொடுத்தாரு. அப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா அந்த ரோஸ் மில் கடை எங்கே இருக்குன்னு கேட்டு நமக்கு வீட்டிலேருந்து மட்டன் கொண்டு வந்திருந்தாருலங்க. அவரோட பைக்கில் போயிட்டு ரோஸ் மில்க் மறுபடியும் ஒன்று வாங்கி பாட்டில் ஊற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு தாங்க அப்படியே இப்போ தான் போயிட்டுருக்கோம். மதியம் சாப்பிட்லாங்க, இன்னும் இந்த வெயிலுக்கெல்லாம் பசியே இல்லை. நேராக வீட்டுக்கு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, இந்தமாட்டு சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது, ஹைவே ஏரியாச்சு. ஒரே ஹோட்டலில் மட்டும் டீ குடிப்பேங்க, அவ்வளோதான். நான் ஸ்டாப் வண்டி போயிட்டே இருக்குங்க. அப்படியே போகலாங்க, போயிட்டு வீட்டில் போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு வீட்டில் வேறு. இன்றைக்கி நான் வந்து மட்டன் மீன் ரெண்டு எடுக்க சொல்லியிருந்தேங்க, காலையிலே எடுத்துட்டாங்க. வீட்டில் போயிட்டு ஒரு பொடி குடிச்சிட்டு படுத்து தூங்கணும்னு வைங்க, அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக டியூட்டி கண்டினியூ பண்ணலாங்க. இப்போ மதுரை அவுட்டர், இப்போ மதுரை அவுட்டரில் போயிட்டுருக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக வந்த காற்றெல்லாம் அப்படியே கூலிங்காக வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்து முன்னாடி, அதாவது நான் இப்போ கொட்டோடு போகிறலங்க, இந்த ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும், அதுக்குள்ளே எங்கேயோ மழை பெஞ்சிட்டு இருக்குங்க பாருங்கள். முன்னாடி தாங்க பெஞ்சிட்ருக்கு, இந்த கொடைக்கானல் அந்த சைடு ஃபுல்லாகவே மழை பெய்ய மாட்டிருக்குங்க. பார்த்தாவே நல்லா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசுக்கு. ஏன்னா மதியத்துலேருந்து வெயிலே தாங்க இருந்தோம் இங்கே சிவகாசியில், இப்போதான் கொஞ்சம் கூலிங் காற்று வரும்போது தான் நல்லா இருக்கு அப்படியே வண்டி ஓட்டவே. பார்த்தாவே தெரியுங்க சுத்தமாக சூரிய வெளிச்சமே ஃபுல்லாக கம்மியாயிருச்சு, மணி 3:30 ஆகுது. எப்படின்னா நம்ம ஊரில் 5 மணி வரைக்கும் வெயில் பட்டை கிளப்போம். பார்ப்பங்க முன்னாடி எந்த ஊரில் மழை வருது அப்படிங்கிறது. கொடரோடு டோல்கேட் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. எல்லாம் இந்த பக்கம் தாங்க மழை பெஞ்சிருக்கு, பெஞ்சு நின்றுச்சுங்க. அப்படி இந்த மண் வாசம் அந்த ஈரமெல்லாம் அப்படியே இருக்குங்க. அப்படி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில், ஊர்லேருந்து கிளம்புறது வந்து அடுத்த வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படி பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.